ஓகே ஸோ லிட்டில் டாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சீரியலில் கேமரா முன்னாடி நடிப்பேன், வெளியவோ இல்லை ஒரு இன்டர்வியூலையோ வந்து அவுட் ஸ்போக்கன். இதனால் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. இந்த சீரியலில் சில பேர் பண்ணுறதுனால் என்னால் சத்தியமாக சொல்கிறேன், ஐயோ என்னால் முடியலைங்க சீரியஸாக. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த இடத்துல கொடைப்படி பண்ணுறாங்க தெரியுமா, சாரை தூக்கின்னு வரான் ஒருத்தன் ஃபேன், அவனோட பெரிய ஃபேன், ஏர்க்குள்ள இதெல்லாம் வச்சு உட்காந்துப்பாங்க. ஏமா நீ டைலாக பேசுமான்னு அது வராது, மற்ற இதெல்லாம் பண்ண தெரியும். சீனில் நடினா நடிக்காது, டிக்டாக்கு வெங்காயம் வெள்ளை பூந்துனா அதில். அப்போது ஒரு தியேட்டரில் போய் நான் படம் பார்க்கலான்னு உட்காந்துருக்கும் போது உடனே ஃபோன் பண்ணி டெலிகாஸ்ட் உடனே டப்பிங்க்கு வாங்க அப்படின்னும் போது என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் அப்படியே நான் தியேட்டரில் அப்படியே விட்டுட்டு போனது தான். உண்மையாக சொல்ல என் ஒய்ஃப் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஒய்ஃபோட அக்கா அவங்க தான் என் டாட்டரை பார்த்துக்கிறாங்க, முக்கால்வாசி நேரம் முக்கால்வாசி நேரம் இல்லை அங்கே தான் இருக்கா, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனாலேயே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு ரொம்ப கோவம் வரும், ரோட்டில் போய் சண்டை போட்டுருவேன். பட் இப்போ ஓகே, ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம போய் அசிங்கமாக ரோட்டில் சண்டை போட்டால். அவர் வந்து அவளை தான் பேசுவார், ஆனால் என்ன டெடிக்கேஷன் தெரியுமா, ஏங்க அவரோட கொடையை அவர் தாங்க பிடிப்பார். சிவாவுக்கு வந்து என் மேலேயும் என் ஒய்ஃப் ஷமிதா மேலேயும் என்றைக்குமே சிவாவோட கல்யாணத்துக்குள்ளேருந்து எல்லாத்துலேயுமே. இன்றைக்கு கூட ஒரு படத்துக்கு எங்கேயா பார்த்தா எங்கேயா இருந்தால் தப தப தபதன்னு ஓடி வந்து சீனா எப்படி இருக்கீங்க அண்ணா என்ன நம்ம அதான் பண்ணலாம். லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஜித்து. ஸோ என் கூட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்கான ஆக்டர் ஸ்ரீகுமார் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ குட் சார், ஸோ ஹாப்பி டாக்கிங் வித் யூ. சேம் இயர், சேம் இயர். சூப்பர். அண்ட் ஸ்வீட்டாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேம் எப்படி இருக்காங்க, டாக்டர் எப்படி இருக்காங்க? ரீசெண்டாக உங்கள் போஸ்ட் பார்த்தோம், டாக்டர் மூவி போனோம், டாக்டர் கூட என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஷமிதாவும் நல்லா இருக்காங்க, என் பொண்ணு ரேனாவும் நல்லா இருக்கா. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணு கூட நான் படத்துக்கு போனேன். ஏன்னா இப்போ தான் யாரடி மோகன் சீரியல் எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ தான் புத்தி வந்தது ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும்னு. ஸோ படமும் நல்ல படம், சிவாவும் எனக்கு ஃப்ரெண்டு, நெல்சனும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நைஸ் மூவி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. ஓகே. அண்ட் இந்த 10 வருஷம் கழிச்சு போனேன் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து பார்க்கும்போதே வந்து என்னடா 10 வருஷமா இவர் வந்து போகாம இருக்காரா ஃபேமிலி கூட அப்படின்ற ஒரு தாட் வந்து உடனே எல்லாருக்கும் வந்தது. 10 இயர்ஸ் வயசு இருக்கு, இந்த கேப்பு இவ்வளோ ரொம்ப அதிகமாச்சு சார். நான் என்னதான் அடிச்சுக்கணும், சரி என்னன்னா நான் ஒரு ஒர்க்காலிக்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தனால யாரோட சிபாஸோ யாரோட இதுவும் இல்லை. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு டெலிவிஷன் சீரியலில் ஒரு ஒரு ஒன் அமங் தி டாப் ஹீரோஸ், ஹீரோஸ்னு நான் சொல்ல மாட்டேன், ஒன் அமங் தி குட் ஆக்டர்ஸ், வாட் எவர், அது எப்படி வேணால் போட்டுக்கலாம். அப்போனா வந்து அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய ஒர்க்கு தான், 24/7. டெலிவிஷன் வந்து இப்போ பழைய மாதிரி இல்லை, இப்போ எடுத்தால் அது உடனே டப் பண்ணும். நான் ரொம்ப கீன், நான் நடித்தது நான் தான் டப் பண்ணுவேன்றது ரொம்ப நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். அண்டு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், இதனால் என்ன ஆகிடுச்சு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்றது கூட நான் மறந்துட்டேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் போயிட்டு என் பொண்ணு கூட ஒரு படத்துக்கு போகலாம், அப்போ என் பொண்ணுக்கு வந்து 2 வயசு ஏதோ இருக்கும், நவ் ஷீஸ் 12. அப்போ ஒரு தியேட்டரில் போய் நான் படம் பார்க்கலான்னு உட்காந்துருக்கும் போது உடனே ஃபோன் பண்ணி டெலிகாஸ்ட் உடனே டப்பிங்க்கு வாங்க அப்படின்னும் போது என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் அப்படியே நான் தியேட்டரில் அப்படியே விட்டுட்டு போனது தான் நான் கடைசியாக பார்த்த படம். அது அந்த வயசுலேயே அவளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என் ஒய்ஃபும் வந்து ஃபெல்ட் பேட். ஸோ என்னென்னா டைமே இருக்காது, ஷூட்டு எனக்கு தெரிஞ்ச உலகம் ஷூட்டிங் டப்பிங் ஷூட்டிங் டப்பிங் ஷூட்டிங் டப்பிங் இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. இதனால் பயங்கரமாக சம்பாதிக்கவும் இல்லை. பட் என்னென்னா அது ஒரு ஒரு ஃபேமிலியும் ஒர்க்கையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், அது இன்னைக்கு பண்ண முடியல. ஓகே. அண்ட் மேமோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பொதுவாகவே? இப்போ நாங்கள் வெளியே பார்க்குற மேம் ரொம்பவே ஸ்வீட்டாக வந்து உங்களை பற்றி பேசும்போதே வந்து அவ்வளோ லவ்வோட பயங்கரமாக ஷேர் பண்ணுவாங்க. இப்படி இருக்கீங்க நீங்கள், அதாவது ஒர்க்கில் கொஞ்சம் ஒர்க்ஹாலிக்காக பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க, அந்த விஷயத்தில் அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க? சி, யாராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று இரிட்டேட் ஆவாங்க, இல்லை ஹர்ட் ஆவாங்க. உண்மையாக சொன்னால் என் ஒய்ஃப் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். ஒர்க் முக்கியம்தான், நம்ம குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கன்றதுலாம் ஓகே, பட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம, என் ஒய்ஃப் வந்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கலாம் கேட்டதே கிடையாது. டைம்
கொஞ்சம் அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை நான் விட்டுட்டேன். ஸோ அது தப்பு தான். ஸோ அவங்க வந்து பெருசாக நீ போ, உனக்கு வேலை தானே முக்கியம், போ வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே போயிடுச்சு. அது அதை நான் இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஒன்ஸ் அவங்க ஹர்ட் ஆனது ஹர்ட் ஆனது தானே, அதை ஒரு வாடி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ண தப்பை நம்ம உணர்ந்துட்டோம், அதை நம்ம நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த கப்பல் கோல்ஸ் கிரியேட் பண்ணுற விதமாக நிறைய போஸ்ட் ஸ்ரீ சார் கிட்ட இருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பல் போஸ்டே ஜாஸ்தி இருக்காது. ஆமாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்பலா நீங்கள் இல்லைனா வந்து ரொம்பவே காமன் கம்போஸ்டான ஒரு கப்பலா வீட்டில் ஒரு ஃபேமிலியாக எப்படி இருப்பீங்க? இல்லை, டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரிலாம் கிடையாது. ஓகே. இதில் வந்து 99% வந்து மிஸ்டேக் ஏமால தான். சி, அவங்க வந்து எனக்கு அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து 2009 கல்யாணம் ஆச்சு. இன்ஃபேக்ட் அவங்க அப்போ சீரியலும் பண்ணிகிட்ருந்தாங்க, இப்பவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கூட எனக்கு கொடுக்க வேண்டிய டைம் அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. இங்கே தப்பு பண்ணதுன்னா, நம்ம அப்படியே ஐயோ நம்மளுக்கு சீரியல், ஐயோ நம்மளுக்கு இது, நம்மளுக்கு ஐயோ ப்ரொடியூசர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. கரெக்டு தான், ப்ரொடியூசர் உண்மையாக இருக்கணும், சேனல் உண்மையாக இருக்கணும், எல்லாத்துக்கு மேலே நம்ம குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். அங்கே கொஞ்சம் உல்டாவாயிடுச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஏன்னா ஷீ நோஸ், ஓகே இவனுக்கு வேலைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அதனால் என்னென்ன சரி கரெக்ட், அட்லீஸ்ட் ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தூங்கு, அதையாவது கரெக்டாக பண்ணு அப்படின்றதுல இருப்பாங்க. தவிர பயங்கரமான ரொமான்டிக் கப்புள்ஸு, சி நான் வந்து சீரியலில் கேமரா முன்னாடி நடிப்பேன், அதுவே கொஞ்சம் சட்டிலாக பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ வெளியேவோ இல்லை ஒரு இன்டர்வியூலையோ வந்து அவுட் ஸ்போக்கன். இதனால் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. பட் என்னென்னா, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏமான தப்பு இருந்தால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும், நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படி வந்து ஐடியல் கப்புள்ஸ் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னா உலகத்தில் யாருமே கிடையாது. சினிமாவில் காட்டுற மாதிரி, சினிமாலேயோ சீரியல்லையோ இல்லை ரொம்ப அப்படின்னா யாருமே உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச யாரும் கிடையாது. இருந்தாங்கன்னா சந்தோஷம், பட் நாங்கள் அப்படி கிடையாது. பட் விட்டு கொடுத்துப்போம். நிச்சயமா, அது கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குறிப்பா நீங்க இப்போ அடிக்கடி சொல்றீங்க இல்லையா, நான் பண்ண மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி நீங்களே அது வந்து ரியலைஸ் பண்ணி நீங்க சொல்றது அப்படின்றது, எத்தனை பேர் அது பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை நான் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நான் அதை திருத்திக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. என்னைக்குமே நம்ம அடுத்தவங்களை திருத்துறதுன்றது விட ஃபர்ஸ்ட் நம்ம மாறுறதான் என்னைக்குமே பெட்டர். ரெண்டாவது, தப்பு செய்யறது ரொம்ப சகஜம், அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ நம்ம அந்த அந்த ட்ராக்ல போவோம். ஓகே. அண்ட் உங்க டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எந்த அளவு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீகுமார் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு? அப்கமிங் முதல்ல வந்து ரொம்ப கோவம் வரும், ரோட்ல போய் சண்டை போட்டுருவேன், கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப கோவத்தில் அதிகமாக பண்ணிடுவேன். ஷார்ட் டெம்பராக இருந்தீங்க? ரொம்ப ஷார்ட் டெம்பர், இப்பவும் ஷார்ட் டெம்பர் தான். பட் இப்போ ஓகே, ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம போய் அசிங்கமாக ரோட்டில் சண்டை போட்டால், நம்ம எதாவது தப்பாக பண்ணால், ஒவ்வொரு குழந்தைங்களும் நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் யார் உன்னோட ரோல் மாடல், யார் உனக்கு நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, என் அப்பா மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்மளோட பசங்க சொல்லிட்டாங்கன்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய சாதனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இல்லை நம்ம அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்க மனசு நினச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ என் பொண்ணுக்கு நான் ரோல் மாடலாக இருக்கிறனோ இல்லையோ, ஐயோ எங்கள் அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, எங்கள் அப்பா இப்படி சண்டை போடுறாரு, எங்கள் அப்பா இப்படி தப்பு பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு என் பொண்ணு நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நினச்சிடக்கூடாது. நிச்சயமா. அண்ட் நீங்கள் சொன்னீங்க, அதாவது வெளியே ஃபேமிலி கூட வெளியே அவுட்டிங் போகிறது இதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கும்போது டாட்டர் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சரி, ஃபேக்டாக சொல்லிடுறேன், நானும் சீரியல்ஸ். ஆமாம். ஒய்ஃபும் சீரியல்ஸ் பாவம். அவை நானாவது பரவாயில்ல, அவள் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிவிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு, குழந்தையும் பார்த்துக்கிட்டு, சீரியலுக்கும் போயிட்டு, இது வந்து ரொம்ப ஹெக்டிக்கு. ஸோ என்ன பண்ணோன்னா, ஒய்ஃபோட அக்கா அவங்க தான் என் டாட்டரை பார்த்துக்குறாங்க. ஓகே. ஸோ முக்கால்வாசி நேரம், முக்கால்வாசி நேரம் இல்லை, அங்கே தான் இருக்கா, அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஸோ அதனாலேயே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு ஒரு இன்டர்வல் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ அதை வந்து அதை நான் பேசிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களுடைய சீரியல்ஸில் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மேம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பொதுவாக? சி, என் ஒய்ஃப் என்னோடய சீரியல் வந்து அதிகமாக ஜாஸ்தி பார்த்ததில்லை. ஓகேவா? என் பொண்ணும் இது வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது இந்த ஷோஸில் மட்டும் பார்ப்பா,
ஸோ உண்மையாக சொல்லிடுவோம். அப்படிலாம் வந்து வீட்டில் எனக்கு பயங்கரமாக வந்து அப்படிலாம் இல்லை. நானும் வந்து என் ஒய்ஃபோட சீரியல் சிலது தான் பார்ப்பேன். ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இருக்காது தான் உண்மை. ஸோ எனக்கு வந்து ஒய்ஃபோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஒய்ஃப்ன்றதை தாண்டி ஷீஸ் அன் எக்ஸலண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அவங்ககிட்ட நிறைய நான் கற்றுப்பேன். ஓகே, அதுவும் குறிப்பாக இந்த நெகட்டிவ் ஷேட்ல அவங்க பண்ற சில ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. நீங்களே பார்த்து இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு பாராட்டுற கண்டிப்பா கண்டிப்பா நிறைய சொல்லுவேன். ஏன்னா சி டைலாக் சீரியல்னாலே பக்கம் 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 பக்கமா பேசி மொக்க போடுறது வந்து பழக்கமாயிடுச்சு. ஒரு விஷயத்த டைலாக் இல்லாம மைண்ட் வாய்ஸ் இல்லாம கன்வே பண்றது தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுதான் ஒரு ஆக்டரோட வேலையே. ஓகேவா, அதுதான் அது சேலஞ்சே கிடையாது, அதுதான் வேலையே. அது மாறிடுச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்றத நான் மைண்ட் வாய்ஸில் சொன்னேன்னா அப்போ நான் என்ன நடிக்கிறேன்றது ஆடியன்ஸுக்கு போய் சேரவே இல்லைன்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக நம்மளே நம்மளை இன்சல்ட் பண்ணிக்கிற விஷயம். இவனை நான் எப்படியாவது கொண்டுடணும், இவனை எப்படியாவது அப்படின்றது உன்னோட ரியாக்ஷனில் காட்ட முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த கீழே இந்த சப்டைட்டில் மாதிரி எதுக்கு நீ மைண்ட் வாய்ஸு? ஸோ அது என் ஒய்ஃப் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அந்த கண்ணுலேயே எல்லாமே கன்வே ஆகிடும். மோரோவர் மூவிஸ்லேருந்து வந்த ஆக்ட்ரஸ்னால சி நான் சீரியல் ஆக்டர்ஸை வந்து கம்மிப்படுத்தி சொல்லலை, நல்ல சீரியல் ஆக்டர்ஸும் இருக்காங்க. பட் என் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா டைலாக் பேசாமல் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது. அது வெரி ஃபியூ ஆக்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து மேம் உங்ககிட்ட வந்து சொன்ன விஷயம் உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணி பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சீரியல் நடிக்கும் போது அவர் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். சி ரெண்டு பேரும் போல்ஸ் அப்பார்ட். ஷமிதா வந்து கரெக்டாக ஷூட்டிங்க்கு 9 மணிக்கு கால் ஷீட்னா 7:30 மணிக்கு லொக்கேஷனுக்கு போயிட்டு 8 மணிக்கு வித் மேக்கப் ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் இருக்கணும். அதை மாறினா வந்து அவள் பண்ண மாட்டாங்க, அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. அதனால அவங்க வந்து யாரை ஆண்டகனைஸ் பண்ணுறாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பக்கம் தான் நியாயமாக இருக்கும். அவங்க கேட்பாங்க, எங்க ட்ராக் இப்படி தான் போகணும்னு சொன்னீங்க, என் கேரக்டர் இப்படி தான் சொன்னீங்க, போன சீனில் இப்படி இருந்துச்சு, இந்த சீனில் ஏன் இப்படி இருக்குது, அடுத்த சீனில் ஏன் இப்படி இருக்குது, எப்படி இந்த கேரக்டர் இப்படி மாறும் அப்படின்னு. அதுக்கு பேர் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது, இன்வால்மெண்ட்டு. அதே மாதிரி ஷூட்டிங் 9:00 முடிஞ்சிருச்சுன்னா, இந்த பாருங்கள் நான் வந்துட்டு 9:00 ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் போயாகணும். நான் உண்டா நான் வந்து கொஞ்சம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 9 மணி அப்படின்னா 8 மணிக்கு தான் போவேன், 9 மணிக்கு ஷார்ட்டில் இருப்பேன். ரெண்டாவது இந்த பேப்பரில் இருக்குது அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படியே டைலாக்ல எனக்கு நான் அதை வந்து கொஞ்சம் இனி யதார்த்தமாக்க ட்ரை பண்ணுவேன். இல்லை இப்படி இருக்கலாமே, அதே மாதிரி கேரக்டர் ரொம்ப மாறும். போன சீன் தான் ஒன்று பேசியிருப்போம், அடுத்த சீன் ஒன்று பேசுவோம், ரெண்டு வாட்டி சொல்லுவேன், மூணாவது வாட்டி விட்டுருவேன். சரி நம்ம சொல்லி இவங்ககிட்ட என்ன ஆக போகுது. சில டைரக்டருங்க புரிஞ்சுப்பாங்க, சில டைரக்டருங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்போ ப்ராப்ளம் வரும். அதனால் நான் வந்து ஓகே காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவேன். அதே மாதிரி 9 மணிக்கு மேலே போகுது, 10 மணி நடிக்கிறீங்களா, 1 மணி நடிக்கிறீங்களா, நைட்டு ஃபுல்லாக நடிச்சு கொடுத்துருவேன். பட் நான் பண்ணுறது தப்பு, ஷமிதா பண்ணுறது தான் கரெக்டு. ஆனால் ஷமிதா அப்படி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றது வரும். பட் எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னு ஒரு திருப்தி இருக்குல்ல, அது இருக்கணும். இந்த இன்னொரு விஷயம், நீங்கள் இவ்வளோ வருஷத்தில் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டீங்க, நிறைய பேருக்கு ஸ்ரீ அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பாண்டிங்காக இருக்கீங்க. இன்னமும் இத்தனை வருஷம் தாண்டியும் இங்கே இருக்கிற பிக் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் மாறாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறதுனா யார்? கொஞ்சம் கூட மாற மாட்டுறாங்க, அப்படியே இருக்காங்க. விஜய் விஜய் சார் நான் சொல்கிறேங்க, 1990 என் டான் பாஸ்கோ என் ஸ்கூலில் வந்து ஒரு 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 ஸ்கூல் ஃபங்க்ஷனு, அதுக்கு சஞ்சீவ் கூட வராரு. அவர் சஞ்சீவ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பல. விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட சன்னு படத்தில் நடிக்க போகிறாரா? அப்போ ஸ்கூல் டைம், ஸ்கூல் டைம். அதாவது அப்போ வந்து அவங்க அப்போ தான் ஸ்கூலில் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து இப்போ இதுக்கு சேர போகிறாங்க காலேஜில். இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பல, ஹலோ சரி எப்படி இருக்கீங்க, பார்க்கீங்களா? அதுக்கப்புறம் ரெகுலராக இந்த போலிங் போகிறதுக்கு போவோம், அப்போ இந்த போலிங்லாம் ஃபேமஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவரோட படம் வச்சுருதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாரு, ரெண்டாவது படம் நடிக்கிறாரு. இப்போ என் கல்யாணத்துக்கு நான் போகிறேன், என் கல்யாணத்தில் போகும்போது அப்போ எப்படி பேசினார் அதே மாதிரி வரமாட்டார்னு நினச்சேன். கல்யாணம் உனக்கா சூப்பர் சூப்பர் வந்துடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெரிய படம் ஷூட்டிங்கில் போகிறேன், அதே தான். அவர் வந்து அவ்வளோதான் பேசுவார். ஆனால் என்ன டெடிக்கேஷன் தெரியுமா? ஏங்க அவரோட கொடையை அவர் தாங்க பிடிப்பார். நான் சீரியலில் பார்ப்பேன், இந்த சீரியலில் சில பேர் பண்ணுறதுனா என்னால் சத்தியமாக சொல்கிறேன், ஐயோ என்னால் முடியலைங்க சீரியஸாக. எங்கள் ஆளுங்க தான் கேவலமாக இருக்குது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த இடத்துல கொடை பிடி பண்ணுறாங்க தெரியுமா? நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர் இல்லை, முக்கால்வாசி பேர். முக்கால்வாசி பேர், ஓகே. அதாவது நீ
இப்போ நான் வந்து ஷூட்டிங் பண்ண விஜய் சேதுபதி சார் இருந்தார். யதார்த்தமாக இருக்கிறாருங்க, சும்மா நின்றுருந்தா வாங்க உட்காருங்க என்னங்க அந்த சீட்டில் பார்த்தங்க அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. அவர் ஒன்றும் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சார தூக்கின்னு வரான், ஒருத்தன் ஃபேன் அவனோட பெரிய ஃபேனு யாருக்குள்ள இதெல்லாம் வச்சு உட்காந்துப்பாங்க. டைலாகை பேசுகிறான்னா அதை பேச வராது, ஏமா நீ டைலாகை பேசுமானா அது வராது, மற்ற இதெல்லாம் பண்ண தெரியும். சீனில் நடினா நடிகாது, இந்த டிக்டாக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டுனா அதில் என்னன்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாவில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தால் ஃப்ரீயாக வருமாமே. ஏங்க அது பண்ணிட்டு போட்டோம், நான் தப்பு சொல்லலை, அவங்களோட பர்சனலு. நீ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உனக்கு கஷ்டப்பட்டு வட்டிக்கு துட்டை வாங்கி ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறான், நீ அதை பற்றி கவலைப்படாமல் நீ உக்காந்துட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் திருப்பி அகெயின் ஃபேவரிசம் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருந்தனா நீ என்ன கண்டாக வேணால் பண்ணி தொலை. என்னோடய பாயிண்ட் என்னென்னா நீ இப்படி பண்ணுறனால திறமையான ஒருத்தனை நீ அந்த சேரை எரிஞ்சு வெளியே போ, ஒருத்தர் திறமையான வந்து உக்காட்டோன்றேன். அது யாராக வேணால் இருக்கட்டும் பிரதர், அது அது வந்து டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும். சில இபிஎஸ்ஸில் பார்ப்போம் உயிரை கொடுப்பாங்க, உயிரை கொடுத்து பண்ணுவாங்க. நான் வந்து யாரடி மோகினியோட இபி சரவணன் ஒருத்தர் ரவி அப்படின்னு வந்து நான் தலையணி பூக்கள் பண்ணும்போது மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி நான் நாலு மணி மூணு மணிக்கெலாம் டப்பிங் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்ட இபிஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டியூ ரெஸ்பெக்ட். ஆனால் சில பேர் எதுவுமே தெரியாமல் இங்கே வந்துட்டு கதையை மாற்றுறேன் அப்படி மாற்றுறேன், ஒரு சீன் கண்டினியூட்டின்ற மாதிரி கேரக்டர் கண்டினியூட்டி கூட தெரியாமல் அட்டகாசம் பண்ணாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அது எனி சேனல், நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது. இதெல்லாம் சரியாச்சுன்னா நாளைக்கே ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஒரு பெரிய ஆக்டர் ஒன்று கொண்டாந்து நிறுத்துகிறோம், சார் இந்த அவார்டை நீங்கள் கொடுங்கன்னா ஒரு அவார்டு கொடுக்கும்போது செமையாக நடிக்கிறேன்ப்பா பா செம்மையாக பண்ணுறாங்களா டெலிவிஷன் இஸ் ஈக்குவல் டு சினிமா அப்படின்னு ஒரு ஆக்டர் சொல்லணும். இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சொல்லியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் சொன்ன டைமில் இருந்துச்சு. பாலச்சந்திர இப்போ வந்து ஆனால் அவார்ட் ஷோஸ்ல வந்து நிறைய டாப் ஸ்டார்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க, கலந்துட்டு முடிஞ்ச அளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டும் அதே மாதிரி கரெக்டா, அவங்க வந்து நம்மளை ஊக்க வைக்கணும்னு அவங்க கண்டிப்பா வராங்க. அண்ட் மோர் ஓவர் ஃப்ராங்கா பேசுவோம், அவங்களுக்கும் டெலிவிஷன் இன்னைக்கு எல்லா வீட்லையும் தெரியுது ஓகேவா. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வந்து தான் ஆகணும் ஓகே. இது வந்து இதுல வந்து கிவ் அண்ட் டேக் தான் ஓகேவா. அப்படி இருக்கும்போது சில பேர் வராங்கன்னா அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். பட் அப்படி வரவங்க கூட என்னென்னா கஷ்டப்பட்டு வரவங்க, இப்போ விஜய் சேதுபதி வராரு, விஜய் சார்லாம் வராரு, நிறைய பேர் வராங்கன்னா வராங்கன்னா அப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க அவார்டு கொடுக்குறோம், அவங்க கையில் அவார்டு வாங்குறோன்னா அதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும் இல்லையா? எதுவுமே பண்ணாமல் யாரோ பண்ணுறது பண்ணிட்டு நம்ம சீரியல் நல்லா இருக்குது டிஆர்பி வந்துன்ற ஒரே ரீசனுக்காக நம்ம வாங்கிட்டு போகிறது நல்லா இருக்கணும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அண்ட் இன்னொரு விஷயம், சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு ஃப்ரெண்ட், எவ்வளவு அவருடைய அந்த இதை பத்தி சொன்னீங்க, கிராஃப் பத்தியும் சரி அப்போ பழகின விதமும் சரி சொல்லிட்டீங்க. இவருடைய இவருடைய கிராஃபும் வந்து குரோத்தும் வந்து நீங்க சிவா அப்படியே தான். சிவகார்த்திகேயன் வந்து நான் விஜய் டிவியில் நாங்கள் வந்து இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அது பண்ணும்போது அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு தங்கமான சிவாவுக்கு வந்து என் மேலேயும் என் ஒய்ஃப் ஷமிதா மேலேயும் என்றைக்குமே சிவாவோட கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையுமே இன்றைக்கி கூட ஒரு படத்துக்கு எங்கே பார்த்தா எங்கேயா இருந்தால் தப தப தபதன்னு ஓடி வந்து சீனா எப்படிதான் இருக்கீங்களா அண்ணா நம்ம அதெல்லாம் பண்ணலான்னு ஜெனியூனாக பேசுவோம்ல ஓகேங்களா. ஸோ சிவா வந்து சில பேர்லாம் ஏன் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு யோசித்தா அவங்களோட உழைப்பு அவங்களோட கேரக்டர் அதில் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் ரொம்ப இல்லைன்னா டாக்டர் படம் பாருங்க செம்மையாக இருக்குது. ஆமாம் ஓகே. அண்ட் நெல்சன் அவர்கள் பற்றி பேசும்போது அவர் அவர் கூட இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் அவர். அது அப்பத்துலேருந்தே வந்து ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த டைம்லேயே வந்து இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் சாத்தியமே அப்படிலாம் சொன்னாங்கன்னா போய் சொல்லுவாங்க, யாருமே அப்படி நினைக்க மாட்டேன் ஓகேவா. இன்றைக்கி நெல்சன் ஜெயிஸ்டார்ன்றதுக்காக அன்னைக்கே அவங்ககிட்ட அந்த ஸ்பார்க்கை பார்த்தேன் அவன் வந்து அப்படிலாம் சொன்னால் போய் சொல்கிறாங்க. நெல்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நெல்சன் எவ்வளோ அவமானப்பட்டார்ன்றது நெல்சனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் கூட நின்னவங்க சிவகார்த்திகேயன் சார் மாதிரி யார் நின்னாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். நான் வந்து அந்த டைம் என் மேரேஜ் வரைக்கும் நெல்சன் கூட டச்சில் இருந்தேன், அதுக்கப்புறம் டச்சில் இல்லை. இப்போ டாக்டர் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நெல்சன் கூட பேசினேன். இந்த இப்போ போயிட்டு நம்ம போய் ஒட்டிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்திருக்கணும் ஓகேவா, அது ஒன்றும் கிடையாது. பட் நெல்சன் வந்து இப்படி இப்படி பண்ணிடுவார், ஜென்சன் இந்த அளவுக்கு பண்ணிடுவாரா நெல்சன் அப்படின்னா அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும்னு தெரியும். அப்படி தான் எல்லாத்தையுமே கெஸ் பண்ணுவோம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சூப்பர் அப்படின்னாங்க. எல்லா ஹீரோவும் அப்படி தான் சார், அது விஜய் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அஜித் சாராக கூட இருக்கட்டும், எடுத்தோன்னே இவங்ககிட்ட ஒரு ஆயம் இவம்பா ஹீரோ அப்படின்னா யாருமேலாம் இல்லை, யாரும் பார்க்க
ஐயோ இவன் எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நினச்சிருப்பாங்க. அதை உடச்சிட்டு தான் அவங்க எல்லாமே வந்தாங்க. ஸோ இவங்க அப்பவுமே வந்திருப்பாங்க. அந்த ஃபயரை பார்த்து அப்படின்றதுலாம் வந்து சரி இந்த அளவு ஃப்ராங்கா பேசுவீங்கன்னு நினைச்சு பார்க்கல. என்ன ரியாலிட்டியோ அதை பட்டுன்னு போட்டு உடைச்சிருவீங்க.